ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 03/01/2021 கரண்ட் அஃபேர்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவில் அவசர கால பயன்பாட்டிற்காக மத்திய அரசு ஒப்புதல் அளித்த முதல் கொரோனா தடுப்பூசி கோவிஷீல்டு. இந்தியாவில் அவசர கால பயன்பாட்டுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு தடுப்பூசி வந்து யூஸ் பண்ணாங்க, அதுக்கு பேர் என்னம்னா கோவிஷீல்டு. ரெண்டாவது தடுப்பூசி பேர் என்ன அப்படின்னா கோவேக்சிலன். அடுத்து பஞ்சாப் அரசு சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியம் 7500லேருந்து 9400 உயர்த்த முடிவு செய்திருக்கு பஞ்சாப் அரசு. மூணாவது பாருங்கள், 2020 டிசம்பர் மாதத்தில் ரயில்வே துறைக்கு சரக்கு போக்குவரத்து மூலம் ₹12,000 கோடி வருவாய் வந்து கிடைச்சிருக்கு. எத்தனை கோடி வருவாய் கிடச்சிருக்கு? 12,000 கோடி வருவாய் கிடச்சிருக்கு. யுரேனியத்தை செறிவூட்டுவதற்கு வகை செய்யும் சட்ட மசோதா ஈரான் நாடாளுமன்றத்தில் 20% வந்து நிறைவேற்றியிருக்காங்க. யுரேனியத்துக்கு செறிவூட்டுவதற்கு 20% ஈரான் நாடாளுமன்றம் சட்ட மசோதா நிறைவேற்றிருக்காங்க. அஞ்சாவது பாருங்கள், 8 அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் உள்பட 4 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான ஆயுதங்களை விற்பனை செய்வதற்கு அமெரிக்க அரசு ஒப்புதல் வழங்கியது. எந்த நாட்டுக்கு அப்படின்னா குவைத் நாட்டுக்கு. அடுத்து அமெரிக்காவின் மார்னிங் கன்சல்ட் சர்வே, அதில் வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சாங்க, அதில் ஒரு தலைவரை வந்து தேர்ந்தெடுத்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு இடம் பிடித்தவர் யார் அப்படின்னா நரேந்திர மோடி அவர்கள். அடுத்து தேசிய டென்னிஸ் மையத்தின் புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் ஷீஷன் அலி அப்படிங்கிறவர் தான் நியமனம் செஞ்சுருக்காங்க. அடுத்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் யார் அப்படின்னா ஹர்ஷவர்தன். இது இன்றைக்குள்ள, அதாவது 3/1/2021 உள்ள கரண்ட் அஃபேர்ஸ். எட்டனும் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. கீப் சப்போர்ட்டிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.